இன்னைக்கு கிறிஸ்பி உளுந்து வடை தான் பார்க்க போறோம். ஒரு கிளாஸ் உளுந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு 2 hours ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை மிக்சியில நைஸா தண்ணியை கம்மியா ஊத்தி நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். அதுல பொடி பொடியா கட் பண்ணி போட்ட பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு, கருகப்பல்லை எல்லாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு டீ ஃபில்டர் வச்சுதான் வடை தட்ட போறோம். இந்த மாதிரி டீ ஃபில்டரை தண்ணி தொட்டு நல்லா தொடச்சுக்கணும். தொடச்சுட்டு சென்டர்ல வடமாவும் வச்சுட்டு அதில் தெளிவாக நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான். எண்ணெய் சட்டி கிட்டே போனோடனே ஹலோன்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கையில் தெளிக்காது, ரொம்ப சேஃபான மெத்தடு. அதே மாதிரி வடையும் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஹோல்ஸ் இல்லாமல் நல்ல தெளிவாக ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு வடையும் ஒரு ஒரு ஷேப்புக்கு வராது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் தட்டிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி ஒவ்வொரு வடையிலையும் நம்ம விரல் ஷேப்லாம் வராது. ஒவ்வொரு தடவை வடை தட்டுறப்பையும் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொடச்சிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் உதறின்றுங்க, இல்லாட்டா எண்ணெய் சட்டி கிட்ட போனோடனே அதில் தண்ணியெலாம் கொட்டிட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும், வெளியிலலாம் எண்ணெய் தெளிச்சிடும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் வடை தட்டுறது. இந்த டீ ஃபில்டர்லேயும் எண்ணெயில் டச் ஆகாது, அதனால் எண்ணெய் வாடை வராது. ஈவினிங் ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு டீ போடலாம், அதில் ஸ்மெல் எண்ணெய் ஸ்மெல்லாம் வராது. இந்த மெத்தடை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வேதாஸ் கார்னரில் போஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching my video. Thank you so much.